Good evening, children. Welcome back to the PIMS Academy social classes. Today we are going to revise the question paper pattern and what are the tips you have to follow while writing the test, the quarterly examination. First of all, I would like to explain about that the question pattern. Already you know, you have I hope that you have an experiences about that the question model, is it or not? சரிங்க, பாப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து question paper patternல வந்து மொத்தம் எத்தனை பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. வித் தட் த question paper இஸ் ஓவர். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் இல்லையா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். Choose the correct answer. Okay. Choose the correct answer. So this is part one. Is it? In the part one, first one is choose the correct answers. So in this choose the correct answer, we have 14 questions. Each question carry 1 mark, that is equal to 14 marks. Is it? Okay, la. So what are the question will be asked from this choose the correct answers? அப்படின் பார்த்தினாக்கா, all kinds of questions. For example, first one the choose the best answer. Choose the best answer. அதாவது among the four option, you have to choose one options. Okay, la. Among the four option, you have to choose one option. And the one option la vandu naal option kuduthirupanga, adha or option neenga correct answer vandu best answer la vandu thendedukkanum. Idhu or 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 idhu varum, example varum. Adhukku appuram rendavathu paathinaaka assertion and adha kuduthirupanga neenga. Yeah, assertion and reason அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இந்த assertion அந்த reasonல இருந்து மேபி ஹிஸ்டரியில இருந்து ரெண்டு கொஸ்டினும், ஜியாகிரபில இருந்து ரெண்டு கொஸ்டினும், மேபி இந்த assertion reason வந்து உங்களுக்கு இந்த ஓல்ட் சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்கனாக்கா, அது வந்து ஈவன் வந்து இந்த சிவிக்ஸ்லயும் எக்கனாமிக்ஸ்லயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த assertion அண்ட் ரீசன் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ இப்போ நம்ம இருக்கிற போர்ஷன்ல இந்த assertion reasonல வந்து மேபி உங்களுக்கு வந்து ஹிஸ்டரியில இருந்தும் ஜியாகிரபில இருந்தும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால அதுல இருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த பிக் அவுட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும், அதை நீங்க வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா 4 இது கொடுத்துருப்பாங்க, அதுல ஆப்ஷன் வந்து ஏபி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இப்ப வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா, இல்ல தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டா, இல்ல வந்து 1 and 4 வந்து கரெக்டா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 and 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பில வந்து 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சில பாத்தீங்கன்னாக்கா 1 and 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் டீல பாத்தீங்கன்னாக்கா ஆல் த அபவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இதுல வந்து 1 மார்க்ஸ். இப்ப நான் சொல்ற அத்தனை எக்ஸசைஸும் வந்து கேரி 1 மார்க்ஸ், ஆனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்கா புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் வந்து தரவு பண்ணணும். இப்ப நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னாக்கா பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல 1 and 2 கரெக்டா, இல்ல பி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டா, இல்ல சி ஆப்ஷன்ல வந்து 1 and 4 மட்டும் கரெக்டா, இல்ல டீல வந்து எல்லாமே கரெக்டா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் வந்து பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட இன்னொன்னு இருக்குது, கோர்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது, அது இந்த போர்ஷன்ல கவர் ஆகல, அதனால நான் அது வந்து இருக்காது உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்ப சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அசெஷன் அண்ட் ரீசன் இருக்கும். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜார் ஆஃபில வந்து ஃபிலிங் த பிளாங்க்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபிலிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏபிசிடின்னு.
அந்த ஆப்ஷன் எடுத்து நீங்க அந்த ஃபில்அப்ல வந்து ஃபில் பண்ணணும். அது வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கிடையாது, அதுவும் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாடல தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து எழுதும்போது இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். உங்க புக் பேக் சைடில் நீங்க ஏற்கனவே வந்து க்வெஸ்சன் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தனாக்கா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து எல்லா எக்ஸசைஸும் வந்து நீங்க படிச்சுக்கிட்டாக்கா ஈஸி. உங்களுக்கு வந்து போர்ஷன் இப்போ கம்மி, அதனால உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, நீங்க ரிவைஸ் பண்ணலாம், தாராளமா ரிவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பார்ட் ஒன்ல கேட்கிறேன், சூஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். அதுல வந்து எத்தனை மொத்தம் இருக்குனாக்கா 14 இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஹிஸ்டரியில இருந்து 5 இருக்கும். ஹிஸ்டரியில வந்து 5 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நான் இங்கே எழுதுறேன். இப்போ ஹிஸ்டரியில் எடுத்தீங்கன்னாக்கா அதுல வந்து 5 வரும், 5 க்வெஸ்சன்ஸ் வரும். ஜியாகிராஃபி எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுல ஒரு 5 வரும். அப்புறம் வந்து சிவிக்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுல வந்து 2 வரும். எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அதுல 2 வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த 5 தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 1 marks வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க வந்து அதை தரவு பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நீங்க எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னாக்கா ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிராஃபி, மத்தில வந்து சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கணும் உங்களுக்கு வந்து இருந்த மாதிரி இருக்காது. நீங்க இதை தரவு பண்ணீங்க. ஓகே, ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், 5 ஃப்ரம் ஹிஸ்ட்ரி, 5 ஃப்ரம் ஜியாகிராஃபி, 2 ஃப்ரம் சிவிக்ஸ் அண்ட் 2 ஃப்ரம் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ இதை தவிர வேற எதனா டவுட் இருந்தாங்க நீங்க கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க கேட்கலாம், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இப்போ ஓவர். நம்ம வந்து இதுல பார்த்த வரைக்கும் க்வெஸ்சன் பேப்பர் ஃபர்ஸ்ட்ல அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்ட் 2, இதே இதை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 2 க்வெஸ்சன் பேப்பர்ல உங்களுக்கு பார்ட் 2ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருப்பாங்க? ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா க்வெஸ்சன் நம்பர் 15 இருந்து 28. ஓகேங்களா? க்வெஸ்சன் நம்பர் 15, க்வெஸ்சன் நம்பர் 15 இருந்து 28 வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் இருக்கும். அப்படின்னா நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா கரெக்டாகுதா? ஓகே, இது 15 ஆயிக்கிறேன், ரைட்? ஸோ 15, க்வெஸ்சன் நம்பர் 15 இருந்து 28 வரைக்கும் பார்ட் 2 க்வெஸ்சன் இதில் என்ன உங்களுக்கு கேட்பாங்கன்னாக்கா ஒன்லி ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. இந்த ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 14 க்வெஸ்சன்ஸ் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, 4 க்வெஸ்சன் வந்து சாய்ஸ் இருக்குது. யூஹாவ் டு அட்டெண்ட் வந்து 10 க்வெஸ்சன்ஸ். அப்படின்னா என்ன வரும்? 10 × 2, 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா 28th க்வெஷ்சன், த லாஸ்ட் க்வெஸ்சன், அதுல இருந்து வந்து உங்களுக்கு எப்படி கேட்பானாக்கா இட் இஸ் எ கம்பல்சரி க்வெஸ்சன். இதான் மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து இது வந்து கம்பல்சரியா கேட்பாங்க. 28th க்வெஸ்சன் இஸ் த கம்பல்சரி க்வெஸ்சன். அது நீங்க வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். எதுக்காக சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த 28th க்வெஸ்சன் வந்து நீங்க அட்டன் பண்ணாதான் நீங்க வந்து 100 marks வாங்கும் போது அதை கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க வந்து கம்பல்சரி க்வெஸ்சன் அட்டன் பண்ணாம நீங்க வெறும் அதை விட்டுட்டு அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது இது பண்ணீங்கன்னாக்கா இல்லையா உங்களுக்கு வந்து 100 marks நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு சான்ஸ் இருந்தாலும் இதை அட்டன் பண்ணாதனால உங்களுக்கு வந்து 100 marks கிடைக்காம போயிடும். ஸோ கம்பல்சரி வந்து மேபி உங்களுக்கு வந்து தெரிஞ்ச க்வெஸ்சனை தான் கேட்பாங்க. இல்லையா, டூ யூ நோ அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்க புக்ல நிறைய கொடுத்துருப்பாங்க, டூ யூ நோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த டூ யூ நோல இருந்து அதிகமா உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னாக்கா கியூஆர் கோட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கியூஆர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ்ல நிறைய வந்து இது மாதிரி இருக்கும். அந்த கியூஆர் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னாக்கா அந்த சாப்டர்ல இருக்கிற ரெலவெண்ட் அடிஷனல் க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த கியூஆர் கோட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். சப்போஸ் அப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து நிறைய அதுல சான்சஸ் இருக்கு. அப்போ இதுல இருந்து அவங்க ஓன் க்வெஸ்சன், 28 க்வெஸ்சன்ஸ் வந்து ஒன்னு டூ யூ நோல இருந்து கேட்பாங்க, இல்ல கியூஆர் கோட்ல இருந்து கேட்பாங்க, இல்லைன்னாக்கா ஹார்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஹார்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஹார்ட் க்வெஸ்சன்ஸ்னாக்கா அதுல வந்து எதுவும் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து which is the highest rainfall region in India அப்படிங்க கேட்டினாக்க மவு சீரம் அப்படிங்கறது அவங்க வந்து क्वेश्चन கேட்டிருப்பாங்க, ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஆட் क्वेश्चंस அப்படினு கேட்டிருப்பாங்க. அந்த ஆட் क्वेश्चंसல இருந்து கூட உங்களுக்கு வந்து 2 marks கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது அதுதான் இல்லையா, which is the highest rainfall region in India அப்படிங்க கேட்டானாக்க மவு சீரம், அது உங்களுக்கு தெரியதா அப்படினு பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி நிறைய क्वेश्चंस, ஆட் क्वेश्चंस ஒன்னு இருக்கும், அதுல இருந்து கேட்கலாம், இல்ல டூ யூ நோல இருந்து கேட்கலாம், இல்ல கியூஆர் கோட்ல இருந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால உங்க 28th க்வெஸ்சன் வந்து கம்பல்சரி க்வெஸ்சன், அதை நீங்க அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு சென்டம்க்கு வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னாக்கா
ஃபைவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஹிஸ்டரி இருக்கும். ஃபைவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து ஒரு ஜாகிராஃபி இருக்கும். நான் எழுதிடுறேன், ஃபைவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்டரியில இருந்தோம், ஃபைவ் ஷார்ட் ஆன்சர் வந்து ஜாகிராஃபில இருந்தோம். அதே மாதிரி வந்து டூ க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் சிவிக்ஸ்ல இருக்கும், த்ரீ க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் வந்து எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். பயாலஜி 10, 15 வந்துருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து சாரி இது வந்து ஃபோர் ஐ எம் சாரி இதுல வந்து ஜியாகிரபி வந்து ஃபோர் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஹிஸ்டரி வந்து ஃபைவ் இருக்கும், 9, 11, 14 வந்துருச்சு இல்லைங்களா. இந்த 14 வந்து இந்த ஜியாகிரபில வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ஒரு க்வெஸ்சன் மட்டும் ஜியாகிரபில இல்ல எதிலையாவது ஒன்று கேட்பாங்க, ஜியாகிரபில இருந்தோ இல்ல சிவிக்ஸ்ல இருந்தோ இல்ல எக்கனாமிக்ஸ்ல இருந்தோ ஹிஸ்டரியில இருந்தோ ஒரு அடிஷனல் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆனா ஷார்ட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் காமனா எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜியாகிரபில இருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்றது செக் பண்றதுக்காக தான் வந்து அந்த க்வெஸ்சனே கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் 14 க்வெஸ்சன்ஸ் நீங்க வந்து 10 க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க எழுதலாம், அது உங்க சாய்ஸ் தான், நீங்க எது வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா, அதுல வந்து நீங்க ஹிஸ்டரியில இவ்வளவுதான் எழுதணும், ஜியாகிரபில இவ்வளவுதான் எழுதணும், சிவிக்ஸ்ல இவ்வளவுதான் எழுதணும்ன்றது கம்பல்ஷன் கிடையாது. அமௌங் த 14 க்வெஸ்சன்ஸ்ல நீங்க எந்த க்வெஸ்சன் வேணாலும் எடுத்து நீங்க ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணா போறோம். அதுக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு எவ்வளவு மார்க் சொன்னேன், கேரி 2 marks, அப்போ 10 × 2 = 20 மார்க்ஸ். ஏற்கனவே எவ்வளவு சொன்னேன், 14 மார்க்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சொன்னேன் இல்லையா, அது கூட சேர்த்துங்க, எவ்வளாச்சு 34 மார்க்ஸ் வருது. ஓகேங்களா, இந்த 20th க்வெஸ்சன் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன், டூ யூ நோ அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல பாத்துக்க வேண்டியதான், இல்ல கியூஆர் கோட ரெஃபர் பண்ணிக்க வேண்டியதான், இல்ல ஹார்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அதுல இருந்து கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க க்வெஸ்சன்ஸ்ல. அவுட் ஆஃப் 14 வந்து யூ டு அட்டன், நீங்க எது வேணாலும் ஹிஸ்டரியே தொடாம மற்றது கூட நீங்க அட்டன் பண்ணலாம், இல்ல ஜியாகிரபி மற்ற ஹிஸ்டரி இதை மட்டும் ரெண்டு அட்டன் பண்ணி நீங்க வந்து 10 க்வெஸ்சன்ஸ் எழுதலாம், எப்படி இருந்தாலும் எழுதலாம். ஓகேங்களா, சாய்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான், நீங்க தான் அதை செலக்ட் பண்ணி எதை நீங்க படிச்சிருக்கிறீங்களோ அதை நீங்க எழுதலாம் போறோம். இது வரைக்கும் நம்ம 3 tests வச்சிருக்கிறோம், 3 tests இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க வந்து தேர்வு பண்ணலாம் போறோம். அதுல இருந்து கூட நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நீங்க பேட்டர்ன் வந்து புரிஞ்சுக்கணும், அப்பதான் வந்து நம்ம வந்து அடுத்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பார்ட் 3, இது வந்து நீங்க கவனமா காப்பாக்கணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3, ரோமன் லெட்டர் 3 பார்ட் 3 பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் மார்க்ஸ் 70 மார்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுலயும் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த க்வெஸ்சன் நம்பர்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 28 பார்த்தோம் இல்லையா, 28 to 42 question number 42. ஓகேங்களா, the 42ன்றது என்னன்னாக்கா it is a compulsory, 42 is a compulsory, இது நீங்க அவசியமா அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். இந்த 42 க்வெஸ்சனை வந்து நீங்க அதே தான் சொல்றேன், உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி கம்பல்சரி க்வெஸ்சனை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சென்டம்க்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், டோட்டல் மார்க்ஸ் இல்லையா, டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 70 இருக்கும் இந்த பார்ட் 3ல, அதுல நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எழுதணும் அப்படின்னாக்கா 50 மார்க்ஸ் வந்து நீங்க எழுதணும், 50 மார்க்ஸுக்கு வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, இதுல என்னென்ன டைப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்குனாக்கா ஃபில்அப்ஸ், இதுல வந்து ஃபில்அப்ஸ் இருக்கும் இல்லைனாக்கா மேட்சிங் இருக்கும், ஃபில்அப்ஸ் இருக்கும் மேட்சிங் இருக்கும். எத்தனை க்வெஸ்சன் கொடுப்பாங்க, இதுல 5 questions கொடுப்பாங்க, அப்ப ஈச் ஒன் கேரி 1 5 marks. ஓகேங்களா, இப்ப வந்து மேட்ச்ல 3 பிலிப்ஸ்ல 2 இல்ல பிலிப்ஸ்ல 3 மேட்ச்ல 2 அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, எய்தர் திஸ் ஆர் தட், ஒன்னு பிலிப்ஸ கேட்பாங்க இல்லைனாக்கா மேட்ச போலையும் கேட்பாங்க.
அப்ப வந்து எவ்வளவு क्वेश्चंस இருக்கும் ஃபில் இன் தி ब्लैங்க்ஸ்னாக்கா 5 இருக்கும் மேக்ஸ் ஃபாலோயிங்னாக்கா 5 இருக்கும் அவ்வளவுதான் சோ இதுல வந்து சாய்ஸ் இருக்கும் மேக்ஸ் தி ஃபாலோயிங் அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா டிஸ்டிங்குவிஷ் அப்படினு சொல்வாங்க இல்லையா இல்லையா டிஸ்டிங்குவிஷ் பிட்வீன் அப்படினு கொடுப்பாங்க ஓகே தி டிஸ்டிங்குவிஷ் பிட்வீன் வந்து மோஸ்ட்லி எந்த இதில இருந்து கேட்பாங்க ஹிஸ்டரியில இருந்து கேட்பாங்களா இல்ல ஜியோகிராஃபிலா சிவிக்ஸா இல்ல எகனாமிக்ஸா அப்படின்னு நீங்க இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டிஸ்டிங்குவிஷ் பிட்வீன் வந்து எதுல கொடுத்துருப்பாங்கனாக்கா எது எதுல கொடுத்துருப்பாங்க அது வந்து ஜியோகிராஃபில இருந்து தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த ஜியோகிராஃபில இருக்கிற பேக் சைடுல எக்ஸசைஸ்ல இருக்கிற அந்த டிஸ்டிங்குவிஷ வந்து நீங்க தரவு பண்ணிக்கணும் இதுல இருந்து எத்தனை क्वेश्चन கொடுப்பாங்க இதுல வந்து 2 क्वेश्चंस கொடுப்பாங்க சோ நீங்க क्वेश्चन கேரி 2 மார்க்ஸ் சோ 4 மார்க்ஸ் ஓகேங்களா சோ ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை லெசன் இருக்குது 3 லெசன் இருக்குது அந்த 3 லெசன் இருக்கிற அந்த டிஸ்டிங்குவிஷ வந்து நீங்க வந்து படிச்சுக்க வேண்டியதுதான் சோ அதுல வந்து உங்களுக்கு ரெண்டு கொடுப்பாங்க அதுல நீங்க வந்து ரெண்டை வந்து ஆன்சர் பண்ணணும் அதுக்கு அப்புறம் இது கூட இன் அடிஷன் வித் தட் இது பாத்தீங்கன்னாக்கா கிவ் ரீசன் அது என்ன கொடுப்பாங்க கிவ் ரீசன் அப்படினு கொடுப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு क्वेश्चन ஒரு क्वेश्चन டோட்டலா வந்து அப்ப இது ஒரு 5 மார்க்ஸ் இது ஒரு 5 மார்க்ஸ் புரியுங்களா சோ டிஸ்டிங்குவிஷ் வந்து ரெண்டு கொடுப்பாங்க சோ ஈச் கேரி 2 மார்க்ஸ் 2 into 2 4 மார்க்ஸ் ஓகேங்களா இது இது கூட சேர்ந்து கிவ் ரீசன்ஸ் கொடுப்பாங்க அதுல வந்து 1 into 1 இந்த கிவ் ரீசன்ஸ் எழுதும்போது நீங்க வந்து ஒரு வேர்ட்ல அந்த ஆன்சர் இருந்தாலும் சரி இல்லையா இப்போ வந்து why the western coastal plain is narrow அப்படினு சொல்லிருப்பாங்க why the western coastal plain is narrow அப்ப நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம் that the river which flows towards the west do not form a delta அப்ப do not form delta ன்ற word இருந்தாலே போறோம் நமக்கு என்ன அது அப்ப அந்த ஆன்சர் வந்து கரெக்ட்னு சொல்லலாம் ஓகே அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம அண்டர்லைன் பண்றதுக்கு கத்துக்கணும் எது முக்கியமான வேர்ட் அந்த முக்கியமான வேர்ட வந்து பென்சிலால நீங்க அண்டர்லைன் பண்றதுக்கு கத்துக்கணும் இப்ப டிஸ்டிங்குஷன் பாத்தீங்கனா சில பேர் என்ன செய்றாங்கனாக்கா இப்ப வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படினு கேக்குறாங்க அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க பெர்னியல் பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படினு கேக்குறாங்க ஹிமாலயன் ரிவர்ஸ் பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படி கேக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அது வந்து அழகா பாக்ஸ் போடணும் நிறைய பேர் வந்து பாக்ஸ் கிஸ் போடாம அப்படியே எழுதுறீங்க இல்லையா அப்ப ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க எழுதணும் அதே மாதிரி இதுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க எழுதணும் அதே மாதிரி இங்க செகண்ட் பாயிண்ட் இங்க எழுதணும் ரெண்டு செகண்ட் பாயிண்ட் இங்க எழுதணும் இப்படி பாக்ஸ் போட்டு தான் எழுதுமே தவிர ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து நீங்க எழுதக்கூடாது ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இப்படி இருந்தாதான் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல வந்து மாடல் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்ல வந்து ரைட் சைடு மட்டும் எழுதுறீங்க லெஃப்ட் சைடை வந்து விட்டுறீங்க லெஃப்ட் சைடும் எழுதக்கூடாது அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடையும் வந்து ரெண்டுமே நீங்க எழுதணும் இல்லையா ரைட் சைடு மட்டும் எழுதுனாக்க அது கரெக்டா இருந்தா கூட உங்களுக்கு ஆன்சர் மார்க் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நீங்க வந்து எழுதக்குள்ள கவனிக்கணும் புரியுதுங்களா ரைட் சைடை வந்து எழுது நானும் வந்து நிறைய பேப்பர் வந்து கலெக்ட் பண்ணி பாத்துக்கிறேன் சில பேர் வந்து ரைட் சைடு மட்டும் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ரைட் சைடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது போத் லெப்ட் அண்ட் ரைட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ரெண்டுமே வந்து நீங்க வந்து எழுத ஆரம்பிக்கணும் அதே மாதிரி டிஸ்டிங்குஷன் எழுதும்போது அந்த டிஸ்டிங்குஷன்ல இது வந்து எழுதணும் இது வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படின்னு மேல அந்த டாபிக் எழுதி அதுக்கு ரெலவெண்டா ரெண்டு பாயிண்ட் எழுதி இந்த மாதிரி பாக்ஸ்ல எழுதும் இப்படி எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க 1 by 1 எழுதுனாக்க உங்களுக்கு மார்க்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இது வந்து கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா 10 para answers அதாவது 10 paragraph 10 paragraph answers இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா 10 into எவ்வளவு வரும் 10 into 5 எவ்வளவு வரும் 50 மார்க்ஸ் வரும் ஓகேவா 10 into 5 50 மார்க்ஸ் அப்படி வரும் இதுல பாத்தீங்கன்னாக்கா questions எப்படி இருக்கா ரெண்டு question அதாவது ஹிஸ்டரியில இருந்து ரெண்டு question கேட்பாங்க ஓகே அதே மாதிரி ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு questions அதே மாதிரி சிவிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் இந்த எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் இப்ப எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆச்சுனாக்கா எவ்வளவு இப்ப பாத்தீங்கன்னாக்கா வந்து 4 8 கொஸ்டின்ஸ் தான் ஆச்சு 2 4 6 8 கொஸ்டின் ஆயிடுச்சு இப்ப இந்த ரெண்டு கொஸ்டின்ல அடிஷனலா ஒரு கொஸ்டின் வந்து ஹிஸ்டரியில இருந்தோம் அடிஷனலா வந்து மத்த ஜியோகிராஃபில இருந்தே கேட்பாங்க ஓகேங்களா அடிஷனலா வந்து ஜியோகிராஃபில இருந்தோ இல்ல சிவிக்ஸ்ல இருந்தோ இல்ல எக்கனாமிக்ஸ்ல இருந்தோ ஏதாவது ஒன்று எப்போ ஜியோகிராஃபில ஒரு அடிஷன் இப்போ வந்து 8 வந்துச்சு இல்லையா 8 வந்து ஈச் வந்து 2 கேரி இல்லையா ஒரு இப்போ ஹிஸ்டரினாக்கா 2 கொஸ்டின்ஸ் ஜியோகிராஃபில 2 கொஸ்டின் இன் அடிஷன் இது கூட வந்து சேர்த்து என்ன செய்வாங்கனாக்கா
ஹிஸ்டரி இருந்தோ இல்ல ஜியோகிராஃபில இருந்தோ அது வந்து கேட்பாங்க. அப்ப உனக்கு அடிஷனலா வந்து ரெண்டு மார்க்ஸ் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வரும். இந்த நாலு பார்ட்ல அடிஷனலா ரெண்டு கேட்பாங்க. ஏதர் இட் இஸ் ஹிஸ்டரி ஆர் ஜியோகிராஃபி இல்லைனாக்கா வந்து சிவிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுல ரெண்டு வந்து நீங்க இப்ப டோட்டலா வந்து எவ்வளவு வருது உங்களுக்கு 10 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 க்வெஸ்சன்ஸ் வந்து கேரி 50 மார்க்ஸ் வந்து வச்சு ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னாக்கா 50, 55, 60 அப்படின்னு ஆயிடுச்சுங்களா. இப்ப ஒண்ணு எவ்வளவு மார்க் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டைம் லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டைம் லைன் வந்து எவ்வளவு மார்க் அதுக்கு 5 பிளேசஸ் வந்து 5 ஈவென்ட்ஸ் வந்து நீங்க எழுதணும். ஈச் வந்து கேரி 1 மார்க்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை சாப்டர் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா 2 சாப்டர் இருக்கும். இப்போ உங்க நீங்க எந்த கைடு நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அதுல வந்து இந்த டைம் லைன் வந்து எந்த லெசன்ல கான்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்கன்னாக்கா வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல தான் டைம் லைன் உங்களுக்கு அதிகமா கேட்பாங்க. இப்ப நம்ம போர்ஷன்ல இருந்து வேர்ல்டு வார் 1 ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு வார் 1 வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நீங்க. அப்போ அதுல இருந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் எடுத்து நீங்க 5 ஈவெண்ட்ஸ் வந்து எழுதணும் ஓகேங்களா. அது எப்படி எழுதுன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 வேர்ல்டு ஹிஸ்டரியில இதுல இருந்து தான் வரும். இந்தியன் ஹிஸ்டரி வந்து காந்தி லெசன்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்ப நீங்க காந்தி லெசன் முடிச்சு பின்னால பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க நிறைய ஈவெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. 1885 இருந்து 1955 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டைம் லைன்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா 5 ஈவெண்ட்ஸ் வந்து எழுதணும். அதுக்கு வந்து அழகா நீங்க என்ன செய்யணும் அந்த காலம் போடணும். இந்த மாதிரி ஸ்கேல் வரையணும். ஸ்கேல் வரைஞ்சி அது வந்து பார்ட்டிஷன் பண்ணணும். இப்படி பார்ட்டிஷன் ஆயினாக்கா இது ஒரு யூனிட் ஆயிடும், இது ஒரு யூனிட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் வந்து எத்தனை இயர்ஸ் இருக்கும், 10 இயர்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் இப்படி பிரிச்சுக்கலாம். இது இந்த ஹாஃப் ஆஃப் லைன் நீங்கள் போட்டிங்கனாக்கா அது என்ன ஆயிடுனாக்கா 5 ஆகிடும் ஓகே. ஸோ 1, 2, 3, 4, 5 வரல அந்த பக்கம் படிச்சிடலாம். அந்த லைட்டில் பாருங்க இங்கேயா ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸை நீங்கள் வந்து அதில் நடுவில் வந்து ரெண்டாக பிரித்தீங்க. ரெண்டு பாக்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ அந்த ரெண்டு பாக்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னாக்கா 2 யூனிட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கொஸ்டினே வந்து அப்படி தான் கேட்பாங்க. 2 யூனிட்ல இந்த 1900 பாருங்க 1900 to 1920 இந்த 20 இயர்ஸ்க்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து அந்த 5 ஈவெண்ட்ஸை வந்து எழுத போகிறீங்க ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் இதை இப்படி பிரிக்கிறேன் ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ இது 5, இது 5, 10 இது 5, இது 5, 10 ஆகிடும். இப்போ நம்ம ஸ்கேல் மாதிரியே மார்க் பண்ணணும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வந்துடும் ஓகேங்களா. இந்த லைனை சேர்த்துக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேங்களா. இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்களா ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து இப்போ இது என்ன ஆயிடுச்சு 10 ஆயிடுச்சு. இப்போ வந்து 1, 2, 3, 4 ஓகேங்களா. இது வந்து 5 ஆயிடும். இந்த 5 லைன் 5 அப்புறம் 6, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு வந்துடும். இப்போ இதெல்லாம் வந்து ஈவனாக வைக்கும். இந்த கோட்லாம் வந்து ஈவனாக போடணும். ஸ்கேல் வந்து மெஷின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவனாக இதை போட்டுக்கணும் ஓகே. இப்போ இந்த இதுக்காக இந்த லாங் லைன் போடுறோம்னாக்கா நம்ம ஈஸியாக இப்போ வந்து 5 நம்ம கவுண்ட் பண்ண வேண்டியது இல்லை. இது பார்த்தாலே இது 5, அதுக்கப்புறம் இது 6, 7, 8 அப்படின்னு வந்துடும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1900 இப்போ 1900 10 ஆகிடும். இது வந்து 1920 ஸோ இந்த லைன் வந்து 1920 இது 1910 இது 1900
ஓகேங்களா அப்ப முடிஞ்சு போச்சுங்களா 1900 to 1920 ன்றத இப்படி தான் நீங்க எழுதணும் இப்பமா இத மட்டும் நீங்க வந்து டைம்லைன் வந்து வளைஞ்சி அழகா எழுதணும் இந்த இதுக்குள்ள வந்து நீங்க என்ன எத்தனை ஈவென்ட் எழுதுறீங்களோ அது உங்களுக்கு தான் இப்ப வந்து 1914 பாத்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் தான் 1914 இல்ல 1 2 3 4 இது 10 11 12 13 14 அப்ப என்ன செய்யணும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படி போட்டு அதை என்ன செய்யணும் ஒரு ஆரோ மார்க் போட்டுங்க போட்டுட்டு என்ன செய்யணும் அவுட் பிரேக் ஆஃப் நாங்க பிளேஸ் இல்ல நான் சும்மா அப்படியே எழுதுறேன் அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்படின்னு நீங்க எழுதணும் அதை வந்து என்ன செய்யணும் அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்படின்றத நீங்க எழுதணும் அது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து நீங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு அதை வந்து நீங்க எழுதி காமிக்கணும் இங்க வந்து இந்த ஆரோ மார்க் போடுறேன் தெரிஞ்சுங்களா இங்க தான் நீங்க வந்து அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நீங்க வந்து நான் இந்த எழுதிட்டு அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்படின்னு எழுதிட்டு அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் எழுதிட்டு அது பிராக்கெட்ல கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னாக்கா அந்த இயரை வந்து மென்ஷன் பண்ணணும் 1914ன்ற இயரை வந்து நீங்க கண்ணு வந்து கம்பல்சரியா வந்து அது மென்ஷன் பண்ணிக்க வந்து 1914 எந்த இயர்ல அந்த ஈவெண்ட் நடந்ததோ அதே ஈவெண்ட்ல வந்து நீங்க எழுதணும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு இயர்ல வந்து ரெண்டு ஈவெண்ட் நடந்திருக்கும் அந்த மாதிரி எழுதக்கூடாது ஒரே இயர்ல ரெண்டு ஈவெண்ட் நடந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு இயர் தான் வந்து நீங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒன் இயர் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவா தவிர ரெண்டு ஈவெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்படி இருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க ஸோ டைம் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படிதான் வந்து வரையணும் வரைஞ்சு அதை வந்து எழுத கத்துக்கணும் ஓகேங்களா சரி இப்ப டைம் லைன் வந்து 5 ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க சொல்லியாச்சு அப்ப அதுக்கு எவ்வளவு மார்க்னாக்கா 5 மார்க்ஸ் தான் போட்டுக்கிற மாதிரி இப்ப என்னாச்சு இங்க 5 மேட்ச் ஆர் பிள்ளைங்க இங்க ஒரு 5 distinguish between நீங்க வந்து மேட்ச் ஆர் ஃபில்லப்ஸ் வந்து ஒரு 5 distinguish பிட்வீனுக்கு வந்து ஒரு 4 ரீசன்ஸ் எடுத்தாக்கா 5 10 மார்க்ஸ் ஆச்சு இப்போ 10 paragraph ஆன்சர்ஸ்ல வந்து 50 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து போச்சு ஸோ இங்கே வந்து 60 இதை சேர்த்தாக்க இந்த 5 டைம்லைன் மார்க்ஸ் சேர்த்தீங்கன்னா 65 ஆயிடும் இப்போ அடுத்து வந்து 70க்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் ஸோ இந்த வேர்ல்டு மேப்ல உங்களுக்கு எத்தனை பிளேசஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 பிளேசஸ் கொடுப்பாங்க அப்போ ஒரு பிளேசஸ்க்கு எத்தனை மார்க்கு ஒரு மார்க் இல்லையா அப்ப 5 into 1 5 மார்க்ஸ் அப்ப எவ்வளாச்சு 70 மார்க்ஸ் வந்துச்சு இந்த 70 மார்க்ஸ்ல நீங்க எந்த 5 மார்க்ஸ் கூட அட்டன் பண்ணலாம் எந்த இது வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்துறாங்க உங்களுக்கு மொத்தம் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொன்ன 70 மார்க்ஸ் இருக்குது அந்த 70 மார்க்ஸ்ல நீங்க வந்து 50 மார்க்ஸ் அட்டன் பண்ணா போறோம் ஓகே இப்ப வந்து ஃபிலிப்ஸ் அட்டன் பண்ணினாக்கா 5 மார்க்ஸ் டிஸ்டிங்விஷும் கிவ் ரீசன் பண்ணினாக்கா அது ஒரு 5 மார்க்ஸ் இதுல வந்து ஒரு 3 அப்படின்னு பண்ணாக்கா ஒரு 15 மார்க்ஸ் ஓகேங்களா எவ்வளோ வரும் ஒரு 4 பண்ணுக்குமே 4 into 5 எவ்வளோ அது 20 மார்க்ஸ் பேராகிராஃப் ஆன்சர்ல வந்து ஒரு 4 எழுதுறோம் அதுல ஒரு 5 மார்க்கு அப்ப 4 ஆன்சருக்கு வந்து 20 மார்க்ஸ் ஓகே 20 25 30 ஓகே இது ரெண்டும் நம்ம கம்பல்சரி அட்டன் பண்றோம் பாத்தீங்கன்னா டைம் லைன் 5 மார்க்கு அதே மாதிரி வேர்ல்டு மேப்ல வந்து 5 மார்க்கு அப்ப எவ்வளோ ஆச்சுங்க 5 + 5 10 ஆச்சு இது ஒரு 10 இது ஒரு 20 இது ஒரு 5 இது ஒரு 10 எவ்வளோ ஆச்சுங்க 30 40 ஆயிடுச்சுங்களா ஒரு 300 வந்து ரெண்டு பேர் ஆஃப் ஆன்சர் எழுதிங்கன்னா 50 மார்க்ஸ் ஆயிடும் இப்போ அவுட் ஆஃப் 70 உங்களுக்கு நிறைய ஒரு டீடைல நீங்க படிக்கிறது கஷ்டமா இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது இல்லையா சாய்ஸ் கொடுத்துறாங்க இல்லையா அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலே நம்ம என்ன செய்யலாம் ஈஸியா வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்ப இந்த 70 மார்க்ஸ் உங்களுக்கு 20 மார்க்ஸ் வந்து சாய்ஸ் இருக்குது இப்ப ஹிஸ்டரி படிக்கிறது கஷ்டமா இருக்குனாக்க நீங்க என்ன செய்யலாம் ஜியோகிராஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து கான்சென்ட் பண்ணலாம் ஓகே எல்லாமே அட்டன் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும் இதுல சாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இதுல நீங்க விட்டுட கூடாது அவங்களே உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துறாங்க அந்த சாய்ஸ்க்கு மேல நீங்களும் வந்து சாய்ஸ் கொடுக்கக்கூடாது ஓகே எல்லாமே வந்து கம்பல்சரி அட்டன் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும் பேராகிராஃப் ஆன்சர் வந்து பெருசா இருக்கணும்னு நீங்க நினைக்கக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்போ பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஒரு 6 கொஸ்டின்
இதுல வந்து இது ரெண்டும் வந்து 5 மார்க்ஸ் 10 क्वेश्चन 10 மார்க்ஸ் அதுக்கு அப்புறம் இது ரெண்டும் அட்டெண்ட் பண்ணீங்கனாக்கா 10 மார்க்ஸ் இதுல என்னன்னாக்கா இது வந்து கம்பல்சரி உங்களுக்கு அதாவது நம்ம ஏற்கனவே இதல சொன்னோம் இல்லையா क्वेश्चन நம்பர் என்ன சொன்னப்பா 42 இஸ் எ கம்பல்சரி அப்படி சொல்றாங்க இல்லையா அந்த 42 क्वेश्चन கம்பல்சரி தான் வந்து வேர்ல்ட் மேப் வந்து நீங்க கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்ணியே ஆகணும் எதுக்காக சொல்றாங்க அப்போ நீங்க வேர்ல்ட் மேப் அட்டெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் வரும்பொழுது அத கன்சிடர் பண்ணுவாங்க வேர்ல்ட் மேப் இல்லாம உங்களுக்கு 100 மார்க்ஸ் வருதுன்னு வெச்சுக்குமே அப்ப என்ன ஆகும் வேர்ல்ட் மேப் அட்டெண்ட் பண்ணாத காரணத்தினால உங்களுக்கு 100 மார்க்ஸ் கொடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால தான் அவங்க क्वेश्चन பேப்பர்ல என்ன சொல்லிறாங்க இந்த क्वेश्चन கம்பல்சரி இந்த क्वेश्चन கம்பல்சரி அப்படினு சொல்லிறாங்க அப்ப நாம அத ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்ப வேர்ல்ட் மேப் பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் பிராக்டீஸ் பண்ணாலே போறோம் உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க மார்க் பண்ண முடியும் வேர்ல்ட் மேப்ல வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ் தான் வந்து அதிகமா கேட்பாங்க ஓகேங்களா அந்த யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து அதுல வந்து நீங்க தரவு பண்ணாலே போறோம் ஓகே அது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஏசியா மேப் தான் கொடுத்திருப்பாங்க போன பேட்டர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசியா மேப் வந்து மெயினா கேட்டிருப்பாங்க ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்ட் மேப் தான் கொடுத்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் மேப்ல வந்து அவுட்லைன் மேப் தான் கொடுப்பாங்க நீங்க கூட வந்து இந்த டெஸ்ட்ல நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து பிசிக்கல் மேப்பும் பொலிட்டிக்கல் மேப்பும் யூஸ் பண்றீங்க அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது பப்ளிக் பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் மேப் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அவுட்லைன் மேப் தான் நீங்க பிராக்டிஸும் பண்ணணும் அவுட்லைன் மேப் தான் வந்து நீங்க வந்து என்ன செய்யணும் எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணணும் ஓகேவா நீங்க எக்ஸாமுக்கு அட்டன் பண்றது வந்து அவுட்லைன் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் பாத்தீங்கன்னா ரூல்டு பேப்பர் எழுதிக்கும் இல்லையா ரூல்டு பேப்பர்ல வந்து எழுதக்கூடாது அன்ரூல்டு பேப்பர்ல தான் வந்து நீங்க எக்ஸாம் எழுதணும் நிறைய பேர் பார்த்தேன் நிறைய பேர் ரூல்டு பேப்பர்ல எழுதுறீங்க ரூல்டு பேப்பர் எழுதும் போது அது அழகா தான் இருக்குது ஆனா ரூல்டு பேப்பர் வந்து பப்ளிக்ல வந்து உங்களுக்கு அலௌடு கிடையாது அங்க அன்ரூல்ட் தான் உங்களுக்கு அலௌடு அதனால நீங்க வந்து என்ன செய்யணும் அன்ரூல்ட்ல எழுதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்க எத்தனை டெஸ்ட் எழுதுறீங்களோ அத்தனை டைம்ஸ் நீங்க ஏதாவது புதுசா வந்து கெயின் பண்றீங்க நாலேஜை வந்து கெயின் பண்றீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும் புரியுதுங்களா அதனால வந்து இதெல்லாம் நீங்க ஒழுங்கா கவனிச்சுக்கணும் அப்போ வேர்ல்ட் மேப்பை வந்து நீங்க கம்பல்சரி அட்டன் பண்ணணும் டைம் லைன் இந்த மாதிரி இருக்கு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் 70 மார்க்ஸ்ல நீங்க 20 மார்க்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது அதுல நீங்க வந்து அதுல ஏதாவது சூஸ் பண்ணி 50 மார்க்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னாக்கா போறோம் ஓகேங்களா இது வந்து பார்ட் 3ல வரக்கூடிய இந்த க்வெஸ்சன் பேப்பர்ல வரக்கூடிய பார்ட் இந்த பார்ட் 3ல உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க இது இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்க நீங்க பிளான் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகே இப்ப கடைசியில பாத்தீங்கன்னாக்கா 4th பார்ட் க்வெஸ்சன் நம்பர் 4 இந்த பார்ட் 3ல என்னென்ன வரும்னு சொன்ன உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் இல்லனாக்கா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்படினு சொல்றாங்க அடுத்து வந்து டிஸ்டிங்விஷ் அண்ட் ரீசன் அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் அதுக்கு அப்புறம் 10 பேராகிராஃப் ஓகே சரி இதுடைய பார்ட் 4 வந்து ஒண்ணு இல்ல பிரச்சனை இல்ல அது முடிச்சிட்டு நம்ம வந்து எப்படி பிரசன்டேஷன் பண்ணலாம்ன்றது நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல ஓகே தேங்க் யூ சில்ட்ரன் சரி என்ன சார்